சென்னையில எல்லாமே தத்தளித்து இருக்கும் பொழுது வீட்டுல ஏசி ரூமுக்குள்ள லவ் டுடே படத்தை பார்க்கிறது. இந்த முதல் இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் ஆசைதான், குறிப்பா நம்முடைய முதல்வருக்கு எப்படியாவது பிரதமர் மாதிரி ஆயிரணும்னு ஒரு ஆசை. எல்லாருக்கும் ஆசைதான், ஆசை யாருக்கு இல்ல. எப்படியாவது பிரதமர் மாதிரி ஆகணும்னா நான் வேணா நரேந்திர மோடியும் ஒரு பேப்பர் எழுதி கொடுக்கறேன், பாக்கெட்ல வச்சுக்க. காலையில எந்திரிச்ச உடனே அந்த பேப்பரை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அப்படியே சாய்ந்தரம் வரைக்கும் சுத்துங்க. நரேந்திர மோடி நீங்க நினைச்சுங்க, நரேந்திர மோடியாக ஆக வேண்டும் என்றால் 21 ஆண்டுகளிலே ஒரு நாள் கூட விடுமுறை எடுத்திருக்க கூடாது. நரேந்திர மோடியாக ஆக வேண்டும் என்றால் எந்த காரணத்துக்கும் குடும்பத்தினுடைய உறுப்பினர்களை பக்கத்தில் கூட விடக்கூடாது. தாயாக இருந்தாலும், அவருடைய தாயாக இருந்தாலும் பிரதமராக வந்த பொழுது அவருடைய தாய் 100 வயதை கடந்திருக்கக்கூடிய தாய் பிரதமரானவுடன் பிரதமரை பார்க்க வர்றாங்க டெல்லிக்கு. 2014 ஏழே நாலு தாய் இருக்காங்க, ஏழே நாள். அதுக்கப்புறம் தாய் பிரதமரை பாக்குறாங்க, பிரதமர் தாயை பாக்குறாங்க. தாயே சொல்றாங்க, கண்ணு நான் இங்க இருந்தா அவன் வேலை கெடும், நான் பேசாம அகமதாபாத்துக்கே போயிடுறேன், நீ வேலையை பாரு, நீ நைட் 2 மணிக்கு வர்ற, 3 மணிக்கு வர்ற, நான் வீட்டில் இருந்தனா எனக்காக சில நேரத்தில் நீ வேகமா வர வேண்டி இருக்கும், அதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள், அதனால் உங்களுடைய அரசு வேலை பாதிக்கப்படும், நீ வராது. இங்க அப்படிங்களா, முதல்ல ஊரே உட்கார்ந்து இருக்கிறாங்க, படம் பாக்குறாங்க, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாங்க, இவங்களே ட்ரெய்லர் கூப்பிடுறாங்களா இல்லையோ. முதலமைச்சருடைய மெயின் வேலை வந்து இந்த படத்தை பத்தி சொல்றதுதான், படத்தை பார்த்து விட்டு அதை பத்தி கருத்து சொல்லுவார். இப்ப தமிழ்நாட்டில் நிறைய அரசியல்வாதிகளுக்கு வியாதியை வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கருத்து போடுறது, முதலமைச்சர் நம்பர் 1. இதெல்லாம் நீங்கள் நரேந்திர மோடியாக ஆக வேண்டும் என்றால் கை சுத்தமாக இருக்க வேண்டும். கை சுத்தமா இருக்கு, சுத்தி இருக்கக்கூடிய அனைவருமே எப்படி டார்கெட் வச்சு ஆட்டைய போடலாம் என்ற ஒரு அமைச்சர், சாராயத்தை எப்படி வித்து வித்து பெண்களுடைய தாலியை அறுக்க வேண்டும் என்ற ஒரு அமைச்சர், வாய்க்கோளாறுனால் கண்டதெல்லாம் உளறி விவசாய பெருமக்களை பெரும் இன்னலிலே ஆழ்த்தக்கூடிய ஒரு அமைச்சர், இதெல்லாம் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர். கனவிலும் கூட நரேந்திர மோடி அவர்களுடைய நெகத்திற்கு கூட ஈடாக முடியாது. அதற்கு ஒரு தகுதி வேண்டும், அதற்கு ஒரு திறமை வேண்டும், ஆண்டவனுடைய அருள் வேண்டும். இதற்கு திராவிட மாடல்ல புதுசா ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு அண்ணா அவர்கள். சேகர் பாபு அண்ணா வந்து நம்முடைய கோவில்லாம் பாத்துக்கக்கூடிய அமைச்சர். சமீபத்தில் சென்னை மேயர் பேசுறாங்க, பத்திரிகை நண்பர் சென்னை மேயர்கிட்ட கேக்குறாங்க, அக்கா எவ்வளவு தூரம் எல்லாம் சுத்தப்படுத்திருக்கீங்க சொல்லுங்க. உன்னை அமைச்சர் சொல்றாரு, தங்கச்சி அடிச்சு விடு, அடிச்சு விடு, அடிச்சு விடு. திராவிட மாடல் அமைச்சரை பொறுத்தவரை அடிச்சு விடு, யாரு கேட்க போறாங்க, யாரு படிக்க போறாங்க, யாரு டாக்குமெண்ட் எடுத்து அது 43 லட்சம் லிட்டரா, அது 32 லட்சம் லிட்டரா, அது 36 லட்சமா, யாரு பாக்குறாங்க. தைரியமா ஓபனா பத்திரிகையாளர் முன்னாடி மைக் ஆன்ல இருக்கு. அந்த மேயர் என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ கொசு விற்கிறேன்னு சொன்னாங்க, கொசு விற்கிறேன், கொசு விற்பதற்கு சென்னையிலே ஒரு மேயர், ஏதோ கொசு வழங்குறாங்களாமா. அது ஒண்ணுதான் தமிழ்நாட்டில் நடக்கல, தயவு செஞ்சு அதையும் பண்ணி எங்களுக்கு டெங்கலா கால்ரலா வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிறோம். அப்படித்தான் உங்களை நம்பி ஹாஸ்பிட்டல் போறோம்னா அங்கே நம்முடைய புட்பால் வீராங்கனைக்கு தவறாக மருத்துவம் செய்து இன்னைக்கு அந்த சகோதரி இறந்து போயிருக்கிறான். இந்த அரசை நம்பி எங்கேயும் போக முடியாது. ஒருவேளை கொசு வைக்கிறாங்க, தயவு செஞ்சு யாரும் வாங்கிறாது, அது வாங்கறதே டெங்கு வந்துச்சுன்னா இவர்கள் நடத்தக்கூடிய பிரைவேட் மருத்துவமனைக்கு கமிஷன் கிடைப்பதற்காகத்தான் கொசு வைக்கிறாங்க. அந்த சென்னை மேயர் கொசு வைக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் சேகர் பாபு அவர்கள் சொல்றாங்க, அடிச்சு விடு, அடிச்சு விடு, அடிச்சு விடு. இதையெல்லாம் முதன் முதலாக இந்த வெட்கக்கேடான செயலை பார்க்க வேண்டும் என்பது நம்முடைய தலை விதி, நம்முடைய தலை விதி. இந்த வெட்கக்கேடை பார்க்கணும், இதை போன்ற வாய் கோளாறு நிர்வாக கோளாறு இருக்கக்கூடிய அமைச்சர்களை கேட்கணும். விலை உயர்து, விலை உயர்துன்னு சாராயத்தை உயர்த்திட்டானு. குறிப்பா இந்த தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில எங்கேயும் இல்லாத அளவுக்கு அது 600 கோடியா 700 கோடியான்னு அமைச்சருக்கே குழப்பமா இருக்கு, என்ன வாங்குற கமிஷன் வந்து சேரல. அதனாலதான் பத்திரிகை நம்பர் 550 சண்டைக்கு வர்றாரு, ஒரு பத்திரிகையாளர் 600 அதுக்கு சண்டைக்கு போறாரு, எத்தனைன்னு அவங்களுக்கே தெரியல. பணம் நிறைய கொட்டும் பொழுது எங்கிருந்து கொட்டது, ஏன் வருதுன்னே தெரியல. எங்கே பார்த்தாலும் ஊழலினுடைய இலக்கணமாக திகழக்கூடிய அமைச்சர்களை மந்திரி சபையில வச்சுக்கிட்டு அவர்களுக்கெல்லாம் இப்ப பாராட்டு பத்திரம் நம்முடைய முதலமைச்சர் வாசித்துக் கொண்டிருக்கார். இந்த அமைச்சரா இவர் டார்கெட் அமைச்சர், மாசம் மாசம் பணத்தை கரெக்டா கொடுத்துருவார். இந்த அமைச்சர் இவர் வாய்க்கோளார் அமைச்சர், அப்பப்ப உளருவார். இந்த அமைச்சர் பொய் அமைச்சர், அப்பப்ப மேயர்கிட்ட சொல்லுவாங்க, தங்கச்சி அடிச்சு விடு, அடிச்சு விடு, அடிச்சு விடு.
இதை போன்று ஒரு மோசமான ஆட்சியை தமிழக வரலாற்றிலே யாரும் பார்த்தது கிடையாது. காமராஜர் ஐயா மாதிரி வீட்டுக்குள்ள எப்படி இருந்தார்களோ அதே போல வீட்டிற்கு வெளியேயும் இருக்க வேண்டும். அவர் தலைவர், வீட்டிற்குள்ளே ஒரு மாதிரி, வீட்டுக்கு வெளியே ஒரு மாதிரி, பேசுறப்ப ஒரு மாதிரி, பப்ளிக்ல ஒரு மாதிரி. எத்தனை வேஷம் ஐயா போடுவீர்கள், எத்தனை வேஷம் போடுவீங்க? ஒரு நாளைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வேஷமாக போட்டு 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 திமுக என்கின்ற கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. இது நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனுக்குமே அது அவமானம் தான். நேர்மையாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனுக்கும் அது அவமானம் தான். நியாயமாக நானே கஷ்டப்பட்டு சம்பாதித்து அந்த பணத்திலே என்னுடைய உணவை உண்ண வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனுக்கும் திமுக ஆட்சியில் இருப்பது அவமானம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை அப்புறப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அப்புறப்படுத்தணும். அதற்கு வேற வழியே இல்லை. கடுமையா உழைக்கணும். அந்தியூர்ல நீங்க காலையில 10 மணிலிருந்து வந்து வெயில நிக்கிறீங்க. தேவை, காரணம், அனைவரும் இணைந்துதான் இதை செய்ய முடியும். தனி மனிதன் செய்ய முடியாது. அனைவரும் இணைந்து ஒருவரும் தன்னை நரேந்திர மோடியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் நரேந்திர மோடி என்று நினைக்கிறேன். அவர் என்ன செய்கின்றாரோ அதை இங்கே என்னால் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்திலே ஒரு மாபெரும் எழுச்சி ஏற்படும். எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு, அசைக்க முடியாத நம்பிக்கை. எத்தனை நாட்களுக்கு மக்கள் இதை பார்த்து ஏமாறுவாள்? எத்தனை நாட்களுக்கு, எத்தனை நாளைக்கு இதை பார்க்கறாங்க? எத்தனை நாளைக்கு சகிக்க முடியும்? சைக்கிள்ல போறாங்க, படத்தில் நடிக்கிறாங்க, படத்தை ரிலீஸ் பண்றாங்க. கேட்டா திடீர்னு வந்து ரப்பர் செருப்பு போட்டுட்டு ஒரு 80 லட்சம் ரூபாய் கார்ல இருந்து இறங்கி வந்து கை கொடுக்கறாங்க. கேட்டா ஏழைகளுடைய பாதுகாப்பு. இதுல கொடுமையும் கொடுமை என்னன்னா, இப்ப எல்லா அமைச்சர்களும் சொல்ற வார்த்தை, முதலமைச்சருடைய உள்ளம் தாய் உள்ளத்தை போன்றது. தாய் உள்ளத்தை போன்ற, தாய் உள்ளத்தை போன்ற ஒரு முதலமைச்சர் சொத்து வரியை 150% உயர்த்துவாரா? தாய் உள்ளத்தை போல இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாராயத்தை ரோடில வலியை விட்டு சகோதரனுடைய தாலியை அறுப்பாரா? தாய் உள்ளத்தை போல இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் மின்சார கட்டணத்தை 64% உயர்த்துவாரா? தாய் உள்ளத்தை போல இருக்கக்கூடிய முதலமைச்சர் சென்னையில 60 வருஷமா மக்களை வெள்ளத்துல வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சேலையை தூக்கிட்டு போக வைப்பாரா? இதெல்லாம் தாய் உள்ளத்தை போல இருக்கக்கூடிய முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் நீங்க தாயுள்ள முதலமைச்சர் சொன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனால் சகோதர சகோதரிகள், நேரம் வந்து விட்டது. களத்திலே பணி செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. களத்துல பணி செய்ய கீழே இறங்கணும், வீடு வீடாக, பூத்து பூத்தாக. இன்னைக்கு எவ்வளவு உற்சாகமாக 3 மணி நேரமாக இளைஞர்கள் அங்கே, பெண்கள் இங்கே, சகோதரிகள் இங்கே, நம்முடைய தொண்டர்கள், மூத்த நிர்வாகிகள் எவ்வளவு உற்சாகமாக நின்று கொண்டிருக்கின்றீர்களோ, இந்த உற்சாகம் என்பது இன்னும் 16 மாதங்கள் நம்மோடு இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக எதை செய்கின்றார்களோ இல்லையோ, ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து விலையை உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய முதலமைச்சர் காலையில தூங்கி எந்திரிச்சோன்னு இன்னைக்கு என்னப்பா விலையை உயர்த்தலான்னு தான் யோசிக்கிறார். இன்னைக்கு எதப்பா உயர்த்தலான்னு ஒரு ஒரு அமைச்சர்களுமே முண்டி அடித்து போட்டி போட்டு, ஐயா நான் உயர்த்தி காட்டுகின்றேன், இதை விட அதிகமாக ஒரு அமைச்சர், இதை விட நான் உயர்த்தி காட்டுகின்றேன் ஒரு அமைச்சர் போட்டி போட்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை விலையை உயர்த்திருக்கின்றார் என்று பாருங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் கட்டுமான பொருட்களுடைய விலையை உயர்த்தி இருக்கின்றார்கள். அது முடிந்தவுடன் உடனடியாக சொத்து வரியை உயர்த்தி இருக்கின்றார்கள். சொத்து வரி பெரிதா, சொத்து பெரிதா என்று சொல்லும் அளவுக்கு மக்கள் குழம்பி போய் கெடுக்கின்றார்கள். அந்த சொத்தை வித்தினா கூட சொத்து வரியை கட்ட முடியாத அளவுக்கு வரியை உயர்த்தி இருக்கின்றார்கள். 100%, 150%, 200%. அதெல்லாம் முடிந்த பிறகு மாநகராட்சியில குடிநீரினுடைய வரியை உயர்த்தி இருக்கின்றார்கள். மற்ற மாநிலத்தோடு ஒப்பீடு செய்யும் பொழுது பெட்ரோல் டீசலுடைய விலையும் உயர்த்தி இருக்கின்றார்கள். மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் விலையை குறைத்தும் கூட குறைக்காத ஒரே மாநிலமாக இங்கு இருப்பது நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் மட்டும். ஆவின் பால் பொருட்களுடைய விலையை உயர்த்தி இருக்கின்றார்கள். ஒரு முறை அல்ல, 3 முறை. நெய், தயிர், அதில் இருக்கக்கூடிய ஸ்வீட், பால் பவுடர், பாதாம் மிக்ஸ், ஐஸ்கிரீம் ஒன்றொன்றாக உயர்த்தி இருக்கின்றார்கள். அதனாலதான் முதலமைச்சர் பாராட்டுறாரு, என்னுடைய மந்திரி சபையில மட்டும்தான் ஒரு ஒரு அமைச்சரும் டார்கெட் வச்சு வேலை செய்யறாங்க. எவ்வளவு பணம் வாங்கலாம்னு டார்கெட் வைத்து வேலை செய்யக்கூடிய அமைச்சர்கள் இன்று திமுக அரசினுடைய கேபினெட்டிலே அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய கனிமவள கொள்கை அதுவும் கூட உயர்ந்திருக்கிறது. எங்கே பார்த்தாலும் மண் திரட்டு,
எங்கே பார்த்தாலும் கூட கனிம வளத்தினுடைய திருட்டு அதுவும் உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் பத்தாது என்பதற்காக சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து அதனால் ஏற்படக்கூடிய குற்றங்களும் உயர்ந்திருக்கிறது.